தூத்துக்குடியில் தந்தை மகன் உயிரிழப்பு வழக்கில் காவலர் முத்துராஜை சாத்தான்குளத்திற்கு அழைத்து வந்த சிபிஐ அதிகாரிகள் காவல் நிலையம் மருத்துவமனை மற்றும் பஜார் பகுதிகளில் விசாரணை மேற்கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் வியாபாரிகளான தந்தை ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பென்னிக்ஸ் கொலை செய்யப்பட்ட வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட பத்து காவலர்களை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து மதுரை மத்திய சிறைகள் அடைத்தனர் பின்னர் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட ஐந்து காவலர்களை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது பின்னர் மூன்று நாட்கள் சிபிஐ காவல் விதித்து உயர்நீதிமன்ற மதுரைகளை உத்தரவிட்டது அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்த ஐந்து பேரையும் சிபிஐ அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை தொடங்கியது இந்நிலையில் நேற்று இரவில் சிபிஐ ஏடிஎஸ்பி விகே வி கே சுக்லா தலைமையில் ஆறு அதிகாரிகள் கொண்ட குழுவினர் காவலர் முத்துராஜை சாத்தான்குளத்திற்கு அழைத்து வந்தனர் ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் பெ அடித்துள்ள சாத்தான்குளம் காவல் நிலையம் அவர்களது கடை இருந்த பஜார் பகுதி மற்றும் சாத்தான்குளம் அரசு மருத்துவமனை ஆகிய பகுதிகளுக்கு முத்துராஜை அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் இரவு பதினொன்று முப்பது மணி வரையில் நடைபெற்ற விசாரணைக்கு பின்னர் சிபிஐ அதிகாரிகள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர் சுமார் ஒன்றரை மணி நேரம் நடைபெற்ற இந்த விசாரணையின் போது காவலர் முத்துராஜ் பல்வேறு தகவல்களை சிபிஐ அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனை அடுத்து காவலர் முத்துராஜ் ஒரு அறையிலும் மற்றவர்களை வேறு ஒரு அறையிலும் வைத்து விசாரணை நடத்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது